ரெனு டாக்ஸ் யூஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க ஜித்து. ஸோ இன்னைக்கு என் கூட ஜாயின் பண்ணியிருக்கிற ஒரு ஸ்பெஷல் பர்சன் யாரு அப்படின்னா, கடந்த சில அதாவது 2-3 நாட்களாகவே சோசியல் மீடியால இவங்கள பத்தின டாக்ஸ் பரவலா பேசிட்டு இருக்கு. முக்கியமா வந்து மறைந்த ஆக்ட்ரஸ் சித்ரா அவர்களுடைய மேக் ஓவரை அப்படியே ட்ரை பண்ணி நிறைய பேரோட ஹார்ட்ஸை ஸ்டீல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஹாய் கீர்த்தனா, எப்படி இருக்கீங்க? ஹாய் ஜித்து, நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் கீர்த்தனா. ஆக்சுவலா முதல்ல உங்களோட எஃபர்ட்ஸ்க்கு வந்து வாழ்த்துக்கள். ஏன்னா நிறைய பேர் வந்து எங்கெங்கயோ ஊர்ல இருந்து ஏதோ ஸ்டேட் ஆஃப் மைண்ட்ல இருந்து நிறைய பேர் பார்த்துட்டு பிரைஸ் பண்ற ஒரு ஒரு எஃபர்ட்டா தான் நீங்க எடுத்து அதை முன் வச்சிருக்கீங்க. கண்டிப்பா அதுக்கு எங்களோட வாழ்த்துக்கள். ஃபியூ வேர்ட்ஸ் அபௌட் தட். தேங்க்யூ சோ மச். யா, அதை பத்தி ஒரு சில வார்த்தைகள். ஆக்சுவலா முல்லை சித்ரா அவர்களுடைய மேக் ஓவர் பண்ணிருக்கீங்க. இதுக்கு முன்னாடி ஏதாச்சும் மேக் ஓவர்ஸ் ட்ரை பண்ணிருக்கீங்களா, இல்ல இதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் இதுதானா, இல்லனா இது இதுதான் இப்போ இவ்வளவு பெரிய ரீச் ஆனதால அந்த மாதிரி தெரியுதா உங்களுக்கு? நீங்களே சொல்லுங்க. இப்போ இது ரீச் ஆனதுன்னு மக்களுக்கு இது தெரியுது. இந்த போட்டோ ஷூட்ன்ற விஷயம் வந்து நான் இன்னைக்கு நேத்து பண்ற விஷயம் இல்ல. என்னோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல பாத்தீங்கன்னாலே தெரியும், ஒரு வருஷம் 2 வருஷம் முன்னாடி நான் கீர்த்தி சுரேஷோட ரெப்ளிகா பண்ணிருந்தேன். நானு அதே அதே மாதிரி போஸ்ட் பண்ணி அதே லுக்கு ஒரு சின்ன டிஃபரன்ஸ் கூட நீங்க கண்டுபிடிக்க முடியாது. சோ அது மாதிரி அதுக்காக நான் கீர்த்தி சுரேஷ் ரோல் ட்ரை பண்றேன்றது அர்த்தம் இல்ல. சோ அப்போ பாத்தீங்கன்னா ஒரு அப் அண்ட் கெட்டப் நான் பண்ணியிருந்திருப்பேன். சோ நான் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர், நான் வந்து ஒரு டான்சர் டான்சர் கொரியோகிராஃபர், எனக்கு ஒரு யூடியூப் சேனல் இருக்கு. யா யா, ஆமா. இது வந்து இப்ப பாத்துக்கிட்டீங்கன்னா நானுமே ஒரு பிரைவேட் சேனல்ல வந்து ஒரு ரியாலிட்டி டான்ஸ் ஷோல கண்டெஸ்டன்டா ஆடிட்டேன். சோ இந்த மாதிரி மீடியால அப்பியர் ஆகுறது வந்து எனக்கு புதுசு கிடையாது. நான் இதுக்கு முன்னாடியே நிறைய இப்ப சொன்னாதான் எல்லாருக்கும் அது மைண்டுக்கு வரும். நான் ஒரு சில சேனலோட பர்த்டே சாங், ஆனிவர்சரி சாங் அந்த மாதிரி நிறைய சேனல்ல அப்பியர் ஆயிருக்கேன். ஆல்பம் சாங்ல சின்ன சின்ன ஆட் பண்ணியிருந்திருக்கேன், போட்டோ ஷூட்ஸ் பண்ணியிருக்கேன். இதெல்லாமே புதுசு கிடையாது. இந்த ரெப்ளிகாஸ்ன்றதுமே எனக்கு புதுசு கிடையாது, நான் அதை ஏற்கனவே பண்ணிருக்கேன். இந்த ஒரு விஷயம் சித்து வந்து ரொம்ப ரீச் ஆனதுனால தான் வந்துட்டு எனக்கு வந்துட்டு ரொம்ப புதுசா இருக்கு. இதை எதிர்பார்த்து நான் பண்ணல, நான் பண்ணிக்கல எனக்கு மேக்கப். எனக்கு மேக்கப் ஆர்டிஸ்ட் பண்ணாங்க ஒருத்தர், என்ன நிறைய பேர் அப்ரோச் பண்ணாங்க இந்த விஷயத்துக்கு. நீ பாக்க சித்து இருக்க, நீங்க அந்த மாதிரி ஒரு போட்டோ ட்ரை பண்ண, அதே இப்ப எனக்கு மேக்கப் பெருசா எதுவுமே பண்ணல, இந்த ஸ்ட்ரைட் வேர்டு வைத்து இப்படி வாரினாங்க, அவ்வளவுதான் பண்ணாங்க. சோ எனக்கு இந்த சித்து வந்துட்டு லுக் ரீக்ரியேட் பண்ணேன்னு சொல்லிட்டு எனக்கு நிறைய பேர் மெசேஜ் பண்ணாங்க, ஸ்கிரீன்ஷாட் கூட அதெல்லாம் இருக்கு. அது இல்லாம என்ன பீப்புள், நீ ஏன் அவங்க உயிரோடு இருக்கும்போது அப்படின்னு கேட்டா அதுக்கு இதுதான் பதில். ஏன்னா என்ன இப்பதான் அப்ரோச் பண்ணாங்க, ஒருத்தர் உயிரோடு இருக்கும்போது கண்டிப்பா அவங்க கிட்ட தானே போவாங்க. சோ என்கிட்ட வந்து ஏன் அவங்க உயிரோடு இருக்கும்போது இதை பண்ணல அப்படின்னு கேட்டாங்கன்னா இதுதான் அதுக்கு பதில். அப்ப என்ன யாருமே அப்ரோச் பண்ணல. இப்ப என்கிட்ட வந்து நீங்க வந்து அவங்க சாயல்ல இருக்கீங்க, ஒரு போட்டோஷூட் பண்றீங்களான்னு கேட்டாங்க. நான் அதுக்கு நிறைய பேர் ரிப்பீட்டடா கேட்டாங்க. சோ நான் ஓகே பண்ணா நல்லாதான் இருக்கும் போலன்னு நினைச்சிட்டுதான் நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். தவிர எனக்கு இது பின்னாடி எந்த உள்நோக்கமும் இல்ல. இதை வச்சு நான் வாய்ப்பு தேடணும், சித்து சித்து தான் அது எனக்கும் தெரியும். எனக்கு அவங்களுக்கு பர்சனலா கூட தெரியும், அவங்களோட ஒர்க் எப்படின்றது எனக்கு தெரியும். சித்து சித்து தான் அவங்களோட இடத்துக்கு பிடிக்கிறதுக்காகவோ இதை வச்சு ஒரு பாப்புலரிட்டி தேடுறதுக்காகவோ நான் இதை பண்ணல. ஓகே, ஸோ கிளியர் பாயிண்டா சொல்லிட்டீங்க. அண்ட் முக்கியமா வந்து இப்போ ஒரு சில பேர் இந்த மாதிரி நீங்க சான்ஸ்க்காக இப்படி பண்றீங்களா அந்த மாதிரி இது பண்றீங்க நெகட்டிவ் கமெண்ட்ஸ் போட்டாலும் எக்கச்சக்க பேர் வந்து நிறைய அன்பான வார்த்தைகளை ஷேர் பண்றாங்க. ஆக்சுவலா நான் பார்த்த வரைக்குமே வந்து அவங்க எங்கேயும் போல, ஸோ இன்னமும் நம்ம கூட வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. இது ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்கு உங்களுக்கு? அது எனக்கு அதுதான் ஜித்து. நான் என்ன சொல்றேன்னா எனக்கு பிஃபோர் சித்து டெத் வந்து என்ன யாராவது அவங்கள மாதிரி இருக்கேன் அப்படின்னு சொன்னா எனக்கு ஒரு மாதிரி வெறுப்பா இருக்கும். என்னடா நமக்கு ஒரு ஐடென்டிட்டியே இல்லையே, எல்லாரும் அவங்கள வச்சு கம்பேர் பண்றாங்களே அப்படின்ற மாதிரி. அவங்க ஃபேமஸ் ஆகிறதுக்கு முன்னாடி பிஃபோர் முன்னே சொல்றேன், சின்ன பாப்பா பெரிய பாப்பா வந்த சமயத்துல இருந்தே அப்படி சொல்லுவாங்க. ஆனா எனக்கு வந்து கொஞ்சம் எனக்கு அது சந்தோஷமா இருக்காது, என்னடா நம்ம கீர்த்தனாவே சொல்லாம இன்னொருத்தரை வச்சு நம்மளை கம்பேர் பண்றாங்களேன்ற மாதிரி தான் இருக்கும். பட் அவங்க இறப்புக்கு அப்புறம் பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரிப்பீட்டடான கமெண்ட்ஸ் கேட்கும்போது எனக்கு ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்கு, எமோஷனலா தான் இருக்கு. ஏன்னா பாத்துக்கிட்டீங்கன்னா ஒருத்தர் வந்து ஆசையா என் கூட போட்டோ எடுத்துக்கிறாங்க. ஒரு அம்மா வந்துட்டு என்னோட போட்டோ பார்த்துட்டு எனக்கு ஸ்கிரீன்ஷாட் அனுப்பியிருந்தாங்க. அவங்களோட நெகட்டிவ்ஸ் எல்லாம் வந்தாலுமே பாசிட்டிவ் வந்து நான் எதை நோக்கத்தினால இதை பண்ணுமோ நாங்க அது வந்து ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னு எனக்கும் சந்தோஷமா இருக்கு. முக்கியமான ஒரு விஷயம், அவங்களோட ஒரு ஃபேன் பேஜ்ல இருந்து நிறைய ஃபாலோவர் சப்ஸ்கிரைபர்ஸ் உள்ள ஒரு ஃபேன் பேஜ். இவங்க அவங்க ஒன்னா சித்து வந்து அவங்க வீட்டுக்கு எல்லாம் போயிருக்காங்க, அந்த மாதிரி எல்லாம் சர்ப்ரைஸ் எல்லாம் பண்ணிருக்காங்க. அந்த அளவுக்கு அவங்களை பார்த்து
நெருக்கமா பழகுன ஒரு ஃபேன் பேஜ்ல இருந்து எனக்கு மெசேஜ் பண்ணிருந்தாங்க. அக்கா இறந்த உடனே நான் வந்து சூசைட் பண்ணிக்கலாம்னு இருந்தேன். ஏன்னா எனக்கு வந்து தினம் தினம் நான் எதுக்கு வாழறேன்னே தெரியல. உங்ககிட்ட நான் பேசும்போது எனக்கு ஏதோ ஒரு விதமான ஒரு நிம்மதி கிடைக்குது அப்படின்னாங்க. அந்த மொமெண்ட் வந்து ஓகே, நம்ம பண்ணதுக்கு ஒரு ஒரு நிறைவு கிடைச்ச மாதிரி நான் அந்த நிமிஷம் ஃபீல் பண்ணேன். இந்த மாதிரி எத்தனையோ பேர் அவங்க அம்மா வந்து இந்த போட்டோ பார்த்து அழற மாதிரி, அவங்க அப்பா வந்து இதை பார்த்து அழற மாதிரி, நாங்கெல்லாம் வீட்டுல டெய்லி அந்த சீரியல் பார்ப்போம், அவங்களை இனிமே பார்க்க முடியாதுன்னு நினைச்சோம், ஏதோ ஒரு ரூபத்துல உங்க மூலியமா நாங்க அவங்கள பாக்குறோம் அப்படின்னு எனக்கு அப்படிலாம் சொல்லும் போது சம் ஒரு அதர்வே என்னால இன்னும் என்ன என்ன பார்க்கும்போது நான் பண்ற ஒரு பேசுறதோ ஏதோ ஒரு விஷயம் வந்து ஒருத்தருக்கு இன்னொருத்தரை இருக்கிறவங்களை பத்தி கவலை இல்லை, இல்லாதவங்களை வந்துட்டு ஒருத்தர் ரிமெம்பர் பண்றாங்க அப்படின்னா எனக்கு அது சந்தோஷமா தான் இருக்கு இப்போ. அதுக்கு வந்து மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். அண்ட் எஃபர்ட்ஸ் நீங்க இந்த ஒரு லுக்கை கொண்டு வரதுக்கு அதுக்கு பின்னாடி ஒரு சில பேர் ஓகே லுக் லைக் அப்படி இருந்தாலும் கரெக்டா பர்டிகுலரா வந்து இது இந்த அளவு ரீச் ஆகிறதுக்கு முக்கியமான காரணம் வந்து அந்த அளவு பின்னாடி ஒர்க் பண்ணிருக்கீங்க. அது பண்ணவங்களா இருக்கட்டும், நீங்க பர்சனலா கொடுத்த இன்புட்ஸா இருக்கட்டும், அந்த அளவு. சோ எவ்வளவு நேரம் டைம் எடுத்தது உங்களுக்கு அந்த கரெக்டா அந்த லுக்கு கிரியேட் பண்ண உருவாக்க? சோ அந்த மேக்கப் ப்ராசஸ் பத்தி சொல்ல முடியுமா? ஓகே கண்டிப்பா சொல்றேன் ஜித்து. எனக்கு வந்து இந்த மேக்கப் வந்து சடனா பிளான் பண்ணது, என்கிட்ட எல்லாருமே கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஸோ எனக்கு அன்னைக்கு பார்த்து ஆஃபீஸ்ல வந்து அன்னைக்கு ஷூட் என்னைக்கு கூப்பிட்டாங்களோ அன்னைக்கு ஆஃபீஸ்ல இருந்து எனக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு, முடிய 7:30 ஆயிடுச்சு. நான் போட்டோ பண்றவங்க வீடு வந்து தாம்பரம் போகணும் நான். ஸோ எனக்கு நான் வந்து சாலிகிராமம்ல இருக்கேன். ஸோ 7:30 மேல கிளம்பி போய் ரெடி ஆயிட்டு போகணுமான்னு எனக்கு ரொம்ப ஹெசிடேஷனா இருந்துச்சு. நான் பண்றேன்ற ஐடியா கூட இல்லை எனக்கு. பட் அவங்க வந்து மேக்கப் பண்றவங்க வந்து எனக்காக ஆக்சசரிஸ் அது எல்லாமே காசு கொடுத்து கொஞ்சம் வாங்கிட்டாங்க. ஸோ கேமராமேன்லாம் புக் பண்ணிட்டதுனால சரி நம்மளால இன்னொருத்தர் எஃபர்ட்ஸ் வந்து வேஸ்டா போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் வண்டி எடுத்துட்டு கிளம்பி போயிட்டேன். இங்கிருந்து 8:30 அந்த மாதிரி லேட் நைட்ல தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஆனால் நாங்கள் முடிக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 10:30 அதுக்குள்ளே முடிச்சிட்டோம். ஸோ என்னன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா அந்த ஷூட்டுக்கு யூஸ் பண்ணி இந்த சாரீஸ் வந்து என்னோட சாரீஸ் தான். பிளவுஸ் வந்து அவங்க மேக்கப் ஆர்டிஸ்ட் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஒரு சிலது என் பிளவுஸ் இருக்கு, பட் அந்த ஆக்சசரிஸ்லாம் அவங்க வாங்கிட்டாங்க. இதுக்கு மேக்கப்புக்கு எங்களுக்கு பெருசா டைம் எடுக்கல, இதே மூஞ்சிதான். ஸோ அவங்க வந்து சீரியல்ல ஒரு தினமும் வீட்டுல ஒரு லேடிஸ் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி ஒரு லுக்ல தான் இருக்காங்க இல்லையா. ஸோ பெருசா லிப்ஸ்டிக் இல்ல, ஐ மேக்கப் இல்ல, அது வந்து கேஷுவல் லுக்ன்றதுனால மேக்கப் சீக்கிரம் பண்ண முடிஞ்சிச்சு. ஹேர் ஸ்டைலுக்கு தான் கொஞ்சம் டைம் ஆச்சு, ஏன்னா முடி பாத்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட்டர் சித்துக்கு, அவங்களுக்கு வந்து நல்லா அழகா லாங் ஹேர் இருக்கும். ஸோ எனக்கு அந்த பஃப் எல்லாம் வச்சா நிக்கவே இல்லை, அந்த மாதிரி துண்டு முடியெல்லாம் அப்படி முன்னாடி வந்துருச்சு. ஸோ அதெல்லாம் வச்சுட்டு அவங்க என் முடிய வச்சுட்டு அவங்க அதை ஒரு ஃபார்ம் கெத்துட்டு வரதான் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அதுக்கப்புறம் ஷூட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1 hour அதிகபட்சம், ஏன்னா நாங்க மேக்கப் சேஞ்ச் இல்ல, ஹேர் ஸ்டைல் சேஞ்ச் இல்ல, ஒரே மேக்கப் ஒரே லுக்கு காஸ்டியூம் மட்டும் தான் டிஃபரன்ஸ். நான் வந்து ஒரு பரதநாட்டியம் டான்சர், ஸோ என்கிட்ட ஒரு போட்டோ காமிக்கிறாங்கன்னா அந்த எக்ஸ்பிரஷன் எனக்கு கொடுக்கறதுல எனக்கு கஷ்டமா இல்லை, நிறைய டேக்ஸ் வாங்கல, ஒரு 2-3 டேக்லயே ஓகேன்ற மாதிரி போட்டோ வந்துருச்சு. அதனால ரொம்ப குவிக்கா முடிஞ்சிச்சு. இத பெருசா வேற இதுக்கு பின்னாடி ரொம்ப பெரிய பிளானிங்கோ இல்ல அந்த மாதிரி எஃபர்ட்ஸ் எதுவும் போடல. நார்மலா மொபைல்ல இன்ஷாட்ல எடிட் பண்ண ஒரு போட்டோஸ் தான் இது எல்லாமே. சோ நார்மலா ஒரு அன்பிளான்டா, இதுக்கு முன்னாடி நான் நிறைய காசு செலவு பண்ணி பெரிய ஸ்பான்சர் எல்லாம் வச்சு எல்லாம் போட்டோஷூட் எல்லாம் பண்ணிருக்கேன். நான் என்னோட யூடியூப் கவர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா காசு போட்டு நல்ல டிஐ எல்லாம் பண்ணி நல்ல பெரிய பெரிய வீடியோஸ் எல்லாம் பண்ணிருக்கேன், பட் அதெல்லாம் ரீச் ஆகல. இது ஏன் இந்த அளவுக்கு ரீச் ஆச்சுன்றது எனக்கே புரியல. அதுக்கு காரணம் வந்து முக்கியமா வந்து அந்த முல்லை என்ற கதாபாத்திரம் நீங்க சொன்ன மாதிரி அந்த நார்மலா பக்கத்து வீட்டு பொண்ணு நம்ம தெரிஞ்ச பொண்ணு ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி எப்படி இருக்குமோ அந்த அளவு ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ண அந்த ஒரு காரணம் பெரிய காரணம் இருக்கலாம். அண்ட் இதை தவிர்த்து வந்து நீங்க ஃபர்ஸ்ட் உங்களை யாரு வந்து நீங்க லைட்டா அந்த முல்லை மாதிரி இருக்கீங்க சித்ரா மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொன்ன ஞாபகம் இருக்கா ஃபர்ஸ்ட்? இல்ல ஜித்து, எனக்கு ஞாபகமே இல்ல, அதான் நான் சொல்றேன். ஏன்னா அவங்க முல்லை வர்றதுக்கு முன்னாடி சின்ன பாப்பா பெரிய பாப்பா வர்றது முன்னாடி சொல்லுவாங்க, அவங்க வந்து ஒரு ரியாலிட்டி ஷோல அவங்க சீசன் 1 கண்டெஸ்டன்ட், அவங்க அதே ரியாலிட்டி ஷோல சீசன் 2 கண்டெஸ்டன்ட். நான் அந்த சீசன் 2 வந்து நான் ரொம்ப டிராவல் ஆகல, நான் சீக்கிரமா எலிமினேட் ஆயிட்டேன். ஆனா கூட அங்க இருக்கிற மேக்கப் மேனு காஸ்டியூமர் அவங்க எல்லாமே அந்த பேர் வந்து சின்ன சித்து அப்படிதான் சொல்லுவாங்க அவங்க ஃபேன்ஸ். தயவு செஞ்சு கோச்சிக்காதீங்க, இதுக்கெல்லாம் ப்ரூஃப் இருக்கு, நீங்க போய் அந்த சேனல்ல கேட்டுக்கலாம். சோ அப்படி கூப்பிடுவாங்க எனக்கு, அது ரிப்பீட்டடான ஃப்ரீ ஒரு 90% மக்கள் வந்து எனக்கு அப்படி சொல்லுவாங்க. பாக்கும்போது ஒரு 10% நீங்க யார மாதிரியோ இருக்கீங்க, யார மாதிரியோ இருக்கீங்க, ஏதோ ஒரு ஆக்ட்ரஸ் ரெசம்பிள் பண்றீங்க அப்படி சொல்லுவாங்க. சோ ஃபர்ஸ்ட் யார் சொன்னான்னு எனக்கு தெரியல, பட் அது ஃப்ரீக்வெண்டா ரிப்பீட் ஆகக்கூடிய ஒரு கமெண்ட்ஸ் தான் அது. ஓகே,
அண்ட் இந்த மேக் ஓவர் பத்தி உங்களோட க்ளோஸ் சர்க்கிள் இருப்பாங்க இல்லையா, உங்களோட ஃபேமிலியா இருக்கட்டும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், அவங்களோட ரெஸ்பான்ஸ் அதாவது நெகட்டிவா இருந்தாலும் உடனே சொல்லிடக்கூடிய ஒரு சில ஆட்கள் இருப்பாங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும் யாரும், ஸோ அவங்களோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்தது இந்த பர்டிகுலர் ஷூட் பத்தி? நல்ல வேலை, தேங்க்யூ இந்த க்வெஸ்சன் கேட்டதுக்கு. என் பேரண்ட்ஸ் முதல்ல இருந்தே ஹாப்பி கிடையாது இந்த ஒரு விஷயத்துல, எஸ்பெஷலி எங்க அப்பா, எங்க அப்பா அம்மா சீரியல் பார்க்க மாட்டாங்க. ஸோ அவங்களோட இறப்புக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி அவங்க நியூஸ் எல்லாம் பார்க்க போய் தான் இந்த மாதிரி ஒருத்தங்க இருந்தாங்க அப்படின்றது தெரியும். ஸோ இறந்து போன ஒரு ஒருத்தரோட என்னோட பொண்ணு உயிரோட இருக்காங்க, அவங்கள போய் கம்பேர் பண்றீங்களேன்ற விஷயத்த ஆஸ் அ பேரண்ட்ஸ் அவங்களால ஏத்துக்க முடியல. என்னோட அப்பாவுக்கும் ஏத்துக்க முடியல, எங்க அம்மாவாச்சும் கொஞ்சம் பரவாயில்ல, எங்க அப்பாவால அது சுத்தமா ஏத்துக்க முடியல. நான் வந்து வீட்டுல சந்தோஷமா சொல்லுவேன், அப்பா என்ன அவங்கள மாதிரி இருக்கேன்னு சொல்றாங்க, அப்பா என்ன அவங்கள மாதிரி இருக்கேன் சொல்றாங்க, என்ன போட்டோ ஷூட் கூப்பிட்டுருக்காங்க, இதுக்கெல்லாம் ஒரு எக்ஸைட்டடா நான் வந்து சொன்னேன்னா என் கூட அவங்க போட்டோ எடுத்துட்டாங்கன்னா எங்க அப்பா வந்து ஏன் அப்படி சொல்றாங்க, அந்த பொண்ணுதான் இறந்து போச்சு இல்ல, ஏன் உன்னை போய் அந்த பொண்ணோட கம்பேர் பண்றாங்கன்ற மாதிரி சொல்லுவாங்க. அவங்களோட ஒரு பேரண்ட்ஸும் அவங்களால அதை ஏத்துக்க முடியல. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் பாத்துக்கிட்டீங்கன்னா எல்லாரும் ரொம்ப சப்போர்ட்டிவ், எல்லாருமே நிறைய பேர் ஷேர் பண்ணாங்க. ஒரு ஃபேஸ்புக்ல ஒரு விமன்ஸ் ஒன்லி குரூப்ல இருக்கேன், அவங்க இது இது வந்துட்டு இதை இவ்வளவு லைக்ஸ் போட்டு இதை ஷேர் பண்ணி இதை வைரல் ஆக்குறதுக்கு ஒரு ஒன் ஆஃப் தி மெயின் ரீசன் அவங்க அந்த டீம்ல இருக்கவங்களா இருப்பாங்க. எனக்காக ரொம்ப நல்லது நல்லதை பத்தி மட்டுமே பேசக்கூடிய ஒரு ஆட்கள் அவங்க. ஸோ அவங்க எல்லாம் ரொம்ப பாசிட்டிவா எடுத்துக்கிட்டாங்க. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஆஃபீஸ்ல எல்லாருமே ஐயோ அப்படியே அவள மாதிரி இருக்க, அப்படி ஐ மீன் அவங்கள மாதிரி இருக்கீங்க, அப்படியே அவங்கள மாதிரி இருக்கீங்க, அப்படியே அவங்கள மாதிரி இருக்க, நான் உன்னை நேரில் பார்த்த ஒரு போட்டோ எடுத்துக்கணும் அப்படிலாம் சொல்லி தான் எனக்கு நிறைய பேர் என் ஃப்ரெண்ட் சைடு ஃபேமிலி ஆல் குட், அப்பா அம்மா இஷ்டம் இல்ல பட் மத்தபடி ஆல் பாசிட்டிவ் ரிவ்யூஸ் தான். சூப்பர். அண்ட் வந்து பர்சனலா தெரியும் அப்படின்னு சொன்னதால பேசியிருக்கீங்களா சித்ரா அவர்கள் கிட்ட இதுக்கு முன்னாடி? எந்த மாதிரி ஒரு பாண்டிங் இருந்திருக்கு ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி உங்களோட பழக்கம்? நாங்க ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது பட் எனக்கு அவங்கள நல்லா தெரியும், அவங்களுக்கும் என்ன தெரியும், நாங்க பார்த்தா பேசிப்போம், அந்த அளவுதான் எங்களோட ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு. இது வந்து நான் சொல்றது வந்து பிஃபோர் பாண்டியன் ஸ்டோர்ஸ், பாண்டியன் ஸ்டோர்ஸுக்கு அதுக்கப்புறம் நான் எனக்கு அவங்க கிட்ட பேசுறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்கல. பாண்டியன் ஸ்டோர்ஸ்க்கு முன்னாடி எஸ்பெஷலா அவங்க அந்த சேனல் ரியாலிட்டி ஷோல கண்டஸ்டண்டா ஆடும் போது பாத்தீங்கன்னா அந்த டான்ஸ் கிளாஸ் இங்கதான் இருக்கு, அந்த கிளாஸ்ல தான் நானும் ப்ராக்டிஸ் பண்ணுவேன், நான் குரூப் டான்ஸரா இருந்த சமயம். ஸோ அவங்கள நான் மீட் பண்ணி பேசுறதுக்கு எனக்கு நிறைய சான்ஸ் கிடைச்சு. அவங்க ரிஹர்சல்ல இருப்பாங்க, நான் கேட்பேன் என்ன சித்து ஒலி ஆயிட்டீங்க அப்படின்னா டெய்லி ப்ராக்டிஸ் வைக்கிறாங்களப்பா அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி பேசுவோம். சுத்தி லாஸ்ட் ரவுண்ட் பார்த்தேன் நல்லா இருந்துச்சு அந்த மாதிரி அவங்களை அங்க கிளாஸ்ல நான் பார்க்கும்போது, ஏன்னா நான் இப்ப குரூப் டான்சர் ஷோஸ் அதெல்லாம் பண்ணுவேன் நான், நானும் அவங்க இருப்பேன் அவங்களும் அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுவாங்கன்னு போது அந்த டைம்ல நாங்க மீட் பண்ணும்போது பேசுவாங்க. அது மட்டும் இல்லாம நான் டான்ஸ் பண்ற ஷோல எல்லாம் அவங்க அப்ப எம்சி பண்ணிட்டு இருந்தாங்க, அந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு ஷோ திருச்செந்தூர் அந்த மாதிரி எல்லாம் நாங்க அவுட்டோர்ல டிராவல் பண்ணிருக்கோம். அப்ப டிராவல் பண்ணும்போது ரொம்பவே அவங்க ரொம்ப நல்ல டைப்பு. இப்ப ஒரு பஸ் வந்து யூஸ்வலா ஒரு செலிபிரிட்டி பாத்தீங்கன்னா அவங்க அவங்க டிமாண்ட் பண்ணுவாங்க இல்லையா, எனக்கு இங்கதான் வேணும் அங்கதான் உட்காருவேன் அந்த மாதிரி எல்லாம் அவங்க பண்ணிக்கலாம். அன்னைக்கு வந்து பஸ்ல கொஞ்சம் இடம் கம்மியா இருந்துச்சு, அவங்க வந்து பரவாயில்ல நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்ல பெரிய சீட் இருக்குள்ள அதுல நாங்க ஆல்ரெடி ஒரு அஞ்சாறு பேர் உட்கார்ந்து இருந்தோம். அவங்க வந்து திருச்செந்தூர் எவ்வளவு தூரம்னு உங்களுக்கு தெரியும், ஒரு 11 hours டுவெல் ஹவர்ஸோ டிராவல் பண்ணோம், அந்த இடுக்குல கஷ்டப்பட்டுட்டு அவங்க அவங்க ஒரு செலிபிரிட்டி அவங்க அப்படி வரணும்னு அவசியமே இல்லை, ஆனா அப்படி வந்தாங்க. அதனால எனக்கு ரொம்பவே அவங்களுக்கு பிடிக்கும், நல்ல ஒரு எனக்கு அவங்க மேல லவ் உண்டு. இந்த அளவுதான் எனக்கு அவங்களுக்கு ரிலேஷன்ஷிப்பே தவிர நாங்க ஃப்ரெண்ட்ஸ்ல பார்த்தா பேசுவாங்க, அதுவும் ரொம்ப நாள் முன்னாடி நடந்த விஷயம். அப்புறம் அவங்க பாண்டியன் ஸ்டோர் வந்ததுக்கு அப்புறம் நான் பாக்கல அவங்களை. ஓகே, யா நீங்க சொன்ன மாதிரி அதாவது அவங்க இந்த அளவு வந்து ஒரு செலிபிரிட்டி இந்த அளவு அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர் பிடிச்சிருந்தது அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. முக்கியமா இப்ப நீங்க ஒரு ஆங்கர் டான்சர் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேசிக்ல அந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அப்படின்னு சொன்னீங்க, ஸோ நிறைய விஷயங்கள் இருக்கும்போது மீடியால பொறுத்த வரைக்கும் ஒரு பேஷன் அப்படின்னு மைண்ட் செட் பண்ணி அவங்க அதை நோக்கி ஓடுறது உண்டு. அதே மாதிரி சித்து அவர்கள் வந்து இப்போ வரைக்கும் எல்லாரும் சொல்ற ஒரு விஷயம், அவங்க ஒர்க் பண்ணாத சேனல்ஸே இல்லை, எக்கச்சக்க சேனல்ஸ்ல சின்ன சின்ன வாய்ப்பை கூட அவ்வளவு பெருசா பார்த்து ஒரு எஃபர்ட் போட்டு அதுக்காக அவ்வளோ மெனக்கிட்டு அவங்க ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு டெடிக்கேட்டடான ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐ திங்க் வந்து நீங்களும் உங்களோட ஒரு சைடும் வந்து மீடியால இருக்கிறதால நீங்களும் வந்து ஆங்கரிங் டான்ஸ் இதெல்லாம் ட்ரை பண்றதால அந்த எஃபர்ட் எல்லாமே எவ்வளவு உங்களுக்கு முக்கியம் அப்படின்றது தெரியும். ஸோ அந்த ஒரு இதை பத்தி நீங்க சொல்ல நினைக்கிறேன் அவங்களுடைய அந்த ஒரு. நான் வந்துட்டு ஸோ அவங்க வந்து மக்கள் தொலைக்காட்சியில இருந்து வந்திருந்தாங்க, ஸோ எல்லாருக்குமே தெரியும். அவங்கள கூட ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாங்க விஜய் டிவில, நான் அந்த ஆடியன்ஸ்ல உட்காந்துருந்த ஆள் நானு, நான் இப்போ இங்க நிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து மக்களுக்கு வந்து அப்ப எல்லாருக்குமே தெரியும், சும்மா ஒரு ஒரு பொண்ணால ஈஸியா இங்க இருந்து அங்க வந்துட முடியாது, லக் எல்லாம் கிடையாது, இது கண்டிப்பா ஹார்ட் ஒர்க் தான். ஸோ இங்க இருந்து அவங்க இங்க வந்திருக்கிறாங்க, விஜய் சின்ன படிப்படிப்படியா சின்ன சின்ன ரோல், அடுத்து லீட் ரோல்,
அடுத்த ஆங்கரா இருந்திருக்காங்க. அப்படி வந்துதான் அவங்க வந்திருக்காங்க. அதுக்கு பின்னாடி அவங்களை என்ன ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காங்கன்றது நான் சொல்லணும்ன்றது இல்லை, அவங்க கூட பழகின எல்லாருக்குமே சாதாரண ஒரு மக்களுக்கு கூட தெரியும் அவங்க என்ன ஹார்ட் ஒர்க் போட்டு அந்த இடத்துக்கு வந்தாங்கன்றது. அவங்க இவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டு வந்தாங்கன்னு ஈஸியாக அந்த இடத்துக்கு வர ட்ரை பண்றியான்லாம கேள்வி வருதுக்கு, அது அது கிடையவே கிடையாது. அவங்க இங்க இருக்காங்க, அதுக்கு நான் வரவே நான் ட்ரையும் பண்ணல. என்ன யாருமே இவங்களுக்கு பதில் இவங்களா அப்படின்லாம் சொல்லிட்டு நீங்க நடிக்கிறீங்களா ஒரு குரலி வச்சு அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. சேனல்ல இருந்து என்ன யாருமே கான்டாக்ட் பண்ணல. ஸோ அவங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் வந்து நான் கிடையவே கிடையாது. என்ன யாருமே சேனல்ல இருந்து அப்ரோச்சும் பண்ணல, அது எல்லாமே புரளி. ஸோ என்ன வந்து உடனே நீங்க தான் உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் ஆப்ல கேக்குறாங்க. நான் ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது, ரீப்ளேஸ்மெண்ட் வாய்ப்புக்காகவும் இதை பண்ணல. எனக்கு நல்லாவே தெரியும் அந்த இடத்துல இன்னொருத்தர் நடிச்சிட்டு இருக்கிறாங்கன்றதும் எனக்கு தெரியும். மேபி அந்த அவங்க நடிச்ச எபிசோட்ஸ் டிவியில டெலிகாஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் நான் இதை பண்ணியிருந்தேன்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் வந்திருக்காது. நான் அதெல்லாம் யோசிக்கல, இப்படிலாம் ஆகுன்றது யோசிக்கல. தெரிஞ்சுதான் பப்ளிக் அக்கௌண்ட்ல பிரைவேட்டா போட்டு கூட நான் போட்டிருந்திருப்பேன், எனக்கு தெரியாது இந்த மாதிரி எல்லாம் நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. ஸோ அவங்க இவ்வளோ நிக்கிறாங்க, நீ அப்படியே நேரா வரைய ட்ரை பண்றியெல்லாம் கேட்கறாங்க. அப்படி எப்படி வர முடியும்? அவங்க அவங்க அந்த லெவலுக்கு வர்றதுக்கு நடிப்புல அவங்க அவ்வளவு கஷ்டப்பட்டுருக்காங்கன்னா, டான்ஸ்ல நான் வந்துட்டு ஒரு ஏதோ ஒரு அந்த சேனல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு நான் அவ்வளவு ஆடிஷன்ஸ் போய் அவ்வளவு கஷ்டப்பட்டு தான் எனக்கு அந்த சேனல்ல எனக்கு ஆடுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ஸோ அவங்க வேலை அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க, என்னோட வேலை நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். என்ன யாருமே வந்து நீ நடி நடிக்கணும், எல்லாருமே வந்து நீ மக்களா ஒரு விருப்பப்பட்டு கொஞ்சம் சாயல் இருக்கிறதுனால மக்களா விருப்பம் அப்படி இருந்தா நான் விஜய் டெலிவிஷன் எல்லாம் டேக் பண்ணிருப்பேன் என்னோட போஸ்ட்ல. மக்கள் எல்லாம் அவங்க நடிகர்கள் எல்லாம் டேக் பண்ணிருப்பேன், எப்படியாவது அவங்களை ரீச் பண்ணணும் தானே நான் நினைப்பேன். நான் அப்படி நினைக்கவே இல்லை, நான் ஜஸ்ட் அவங்க ஃபேன் பேஜஸ் தான் டேக் பண்ண, பார்த்தா சந்தோஷமாவாங்க அப்படின்ற மாதிரி தான் நான் நினைச்சேன். நான் யாருமே டேக் எல்லாம் பண்ணல. ஸோ எனக்கு வந்து மக்களா போயிட்டு என்னோட போஸ்ட்ல பார்த்தீங்க அட் விஜய் டெலிவிஷன், அட் விஜய் டெலிவிஷன் அவங்க தான் டேக் பண்றாங்க. இப்போ வரைக்கும் நான் யாருமே சேனல் வந்து கான்டாக்ட் எல்லாம் பண்ணல. நான் உங்க ரீப்ளேஸ்மெண்ட்டும் கிடையாது. அவங்க அப்படியே ரீப்ளேஸ்மெண்டா நீங்க பண்ணுங்கன்னு சொல்லி என்கிட்ட கேட்டா கூட இல்ல, நான் எனக்கு என்ன பாக்குறதுக்கு அந்த சாயல் இருக்கு, எனக்கு நடிப்பு வருமானது யாருக்கு தெரியும், எனக்கே தெரியாது. ஏன்னா உங்க ஒரு டெஸ்ட் கூப்பிடணும், நான் வேலையில இருக்கேன், நான் வந்து நல்லா ஏர்ன் பண்றேன், எனக்கு நான் சாஃப்ட்வேர் இன்ஜினியரா இருக்கேன், பேரண்ட்ஸ் எல்லாம் கன்வின்ஸ் பண்ணும், இதெல்லாம் பெரிய ப்ராசஸ்ங்க, அதை பத்தி எல்லாம் நான் திங்கே பண்ணல. ஸோ மக்களா வந்து நான் வாய்ப்பு தேடுது இந்த பொண்ணு அப்படிலாம் சொல்ற ரொம்ப அவதூற இஷ்டத்துக்கு எழுதுறாங்க, அதெல்லாம் எதுவுமே இல்லை மக்களே. நான் எந்த வாய்ப்பும் ட்ரை பண்ணல, சித்து சித்து தான் நான் அவங்க அவங்க ஏன்னா நான் இங்கேதான். ஸோ நான் அதை ட்ரையே பண்ணல. எனக்கும் அவங்கள மாதிரி அவங்களுக்கு பிடிக்கும், அவங்களோட எஃபர்ட்ஸு நான் ரொம்பவே மரியாதை அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறேன். அவங்க கூட பழகிருக்கேன், அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த இடத்துக்கு வந்தாங்கன்னு எனக்கு தெரியும். நானும் நான் அவங்க வழியில் அவங்க அப்படி வந்தாங்கன்னா நான் டான்ஸு குரூப் டான்ஸ் ஆடி பத்தாவது லைனில் ஆடி அப்படி ஆடி அப்படி ஆடி தான் எனக்கு சேனல் ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அந்த கிடைச்ச வாய்ப்பு எனக்கு பெருசாக யூஸ் ஆகலைங்க. ஸோ அந்த வாய்ப்பு பார்த்துக்கிட்டீங்கன்னா எனக்கு சீக்கிரம் எலிமினேட் ஆகிட்டேன். அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்த வாய்ப்பு நான் எலிமினேட் ஆகிட்டேன், எனக்கு அது ஒரு பிரயோஜனமே படல. இப்போ ஒரு ரியாலிட்டி ஷோல வந்து அடுத்து ஒரு சீரியல் போகணும் அப்படி தானே போயிருக்கணும், நான் சீக்கிரம் எலிமினேட் ஆனதுனால எனக்கு அது ஒரு பிரயோஜனமே படலை. ஸோ என்னோட எஃபர்ட்ஸ் வந்து எனக்கு ஒரு லைஃப்ல என்னட்டா நமக்கு ஒரு பிரேக்கே கிடைக்க மாட்டேங்குது. யூடியூப் வீடியோஸ் பண்றோம், திடீர்னு ஒன்று ரீச் ஆகுது, ரக்கிட்ட ரக்கிட்ட பார்த்தீங்கன்னா லேக்ஸ் போகுது, அப்புறம் ஒன்று ரொம்ப கஷ்டப்பட்டு காசு எல்லாம் செலவு பண்ணி பண்றோம், அது ரீச்சே வர மாட்டேங்குது. வேலையும் இப்படியே போகுது, அதுலயும் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை. ஒர்க்கும் இப்படியே போயிட்டே இருக்கு, இப்படியே குரூப் டான்ஸ்லாம் இருக்கும், இப்படியே இருக்கும். நம்மளுக்கு எப்போ நம்ம லைஃப்ல அடுத்த ஸ்டேஜ் போகன்றது ஒரு பிரேக்கே இல்லாம ஒரு கன்ஃபியூஷன்ல தான் நான் இருந்தேன். இப்ப கூட என்னை யாராச்சும் பார்த்தாங்கன்னா என்ன எனக்கு வந்து வேற யாராவது டேரக்டர்ஸ் எல்லாம் கெப்பிங் பண்ணாங்க, அவங்க வந்து என்னோட மத்த போட்டோ அனுப்புங்க அப்படின்னு சொல்றாங்களே தவிர யாரும் என்ன சித்து போட்டோ பார்த்துட்டு செலக்ட் எல்லாம் எதுவுமே பண்ணல. சோ எனக்கு வந்து எப்படின்னா அவங்க கிட்ட என்ன இவ்வளவு நாள் கொண்டு போறதுக்கு எனக்கு பாதையே இல்லாம இருந்துச்சு. இந்த ஒரு விஷயம் வைரல் ஆனதுனால எனக்கு ஒரு பாதை வந்திருக்கே தவிர, இதுக்கப்புறம் நான் ஆடிஷனை கிளியர் பண்ணி நடிச்சு காமிச்சு டைலாக்லாம் எனக்கு பேச நான் வாழ்க்கையில பண்ணாத விஷயங்கள் இதெல்லாம். சோ அதெல்லாம் வருமானு எனக்கே தெரியல, இதெல்லாம் ஒரு பெரிய ப்ராசஸ். சோ அதுக்குள்ள நீங்களா ஒண்ணு ஒரு முடிவுக்கு வந்து நான் தான் இவருக்கு பதில் இவர் அப்படிலாம் சொல்லி போட்டுறாங்க, நான் கிடையவே கிடையாது. அதுல ஆல்ரெடி ஒருத்தங்க நடிச்சிட்டு இருக்காங்க, சீக்கிரமே வந்துடும் எபிசோட்லாம். ஒரு நீட் அண்ட் கிளியர் ஒரு எக்ஸ்பிளனேஷன் உங்ககிட்ட இருந்து நாங்க பார்த்தோம். இதுக்கப்புறம் இதை பத்தி எந்த ஒரு ரூமர்ஸும் நெகட்டிவ்ஸும் வராது அப்படின்னு ஒரு நம்பிக்கையில எல்லாருமே இது புரிஞ்சுக்கிட்டோம். அதே சமயம் வந்து உங்களுடைய எஃபர்ட்ஸும் சரி முயற்சிகளும் சரி இந்த ஒரு முல்லை சித்ராவினுடைய ஃபேன்ஸ்க்கும் சரி உங்களால முடிஞ்சளவு ஒரு சின்ன டெடிக்கேஷன் நீங்க பண்ணிருக்கீங்க. ஸோ அதை ரொம்பவே பாசிட்டிவா அக்செப்ட் பண்ணிட்டு நிறைய பேர் ஷேர் பண்ணிட்டு வராங்க. ஸோ அந்த ஒரு கிளியர் ஒரு இதை வந்து நாங்க புரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் முக்கியமா வந்து எல்லாமே இவ்வளவு பாசிட்டிவ் நோட்ல இருந்தாலும் ஒரு விஷயம் வந்து உங்களுக்கே பர்சனலா வந்து ஒரு விஷயம் டப்புன்னு வந்து ஷாக் ஆனது அவங்களோட மறைவு தான். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த நியூஸ் கேள்விப்பட்டதும் உங்களுக்கு எப்படி இருந்தது? ஆக்சுவலா கண்டிப்பா ஒரு பெரிய ஷாக்கிங்கா தான் இருக்கும். உங்களோட ரியாக்ஷன் எப்படி இருந்தது?
என்னோட ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சுன்னா, எனக்கு கொஞ்சம் நாளைக்கு லேட்டா எழுந்தேன். ஸோ எனக்கு தெரியல, நான் எழுந்து பார்க்கும்போது எனக்கு நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க என் ஃப்ரெண்ட்ஸ்லாம், இருக்கு நான் நியூஸ் பாருடி அப்படி எப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. எனக்கு என்ன எதுக்கு எல்லாரும் நான் சொல்றேன், ரூமர்னால நினைச்சேன் எல்லாரும் மாதிரி நம்ம ஒருத்தர் ரொம்ப பீக்கா இருக்காங்கன்னா இந்த மாதிரி அவங்களை பத்தி ஏதாவது வதந்தி வரும், அதை வச்சு கொஞ்சம் ஏதாச்சும் வியூஸ் ஏத்து அந்த மாதிரி ஏதோ வருது போல நினைச்சிட்டு நான் விட்டேன். என்னால நம்பவே முடியல, ஏன்னா அன்னைக்கு நைட்டு தான் அவங்க ஸ்டேட்டஸ் அவங்கள நான் ஃபாலோ பண்றேன் இன்ஸ்டாகிராம்ல, ரெகுலரா அவங்க ஸ்டேட்டஸ் எல்லாம் பாப்பேன். சோ அவங்க நைட்டு தான் வந்துட்டு அந்த எல்லாரும் பார்த்த ஸ்டேட்டஸ நானும் பார்த்துட்டு தான் தூங்கினேன். அதுக்குள்ள காலையில ஒருத்தர் இல்லைன்ற விஷயம் வந்து என்னால ஏத்துக்கவே முடியல. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து ஒரு நிறைவான ஒரு வாழ்க்கை அவங்களுக்கு எல்லாமே இருந்துச்சு. அவங்களை அவ்வளவு லவ் பண்ற மக்கள் இருந்தாங்க, அவங்களுக்கு அவ்வளோ ஒரு நல்ல மனசு இருந்துச்சு, நல்ல வாழ்க்கை இருந்துச்சு, அப்பா அம்மா எல்லாமே அவங்களுக்கு ஒரு நிறைவா இருந்துச்சு. பட் இருந்தாலும் அந்த நேரத்துல அவங்களுக்கு என்ன தோணுச்சுன்னு நம்ம சொல்லவே முடியாது. ஸோ அவங்க என்ன மைண்ட் செட்ல இருந்தாங்கன்னு தெரியல. பட் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, என்னடா இப்படி இப்படி ஆயிடுச்சு அவங்களுக்கு அப்படின்னா. ஏன் நைட்டு தான் பார்த்தோம், கொஞ்சம் ஒரு ஒரு 10 hours கேப்ல ஒருத்தவங்க எப்படி இப்படி பண்ணிட முடியும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப ஷாக்கா இருந்துச்சு எனக்கு. அதுல இருந்து வெளியில வரதுக்கு எனக்கு ஒரு 2-3 days ஆச்சு டைம். யா கண்டிப்பா, ஆக்சுவலா யா அதுல இருந்து இன்னமும் வந்து நிறைய பேர் மீண்டு வராம ரொம்ப ஹர்ட்டட் ஆகி ஃபீலிங்ல இருக்காங்க அப்படின்றது தெரியும். உங்களோட ஒரு சின்ன ஒரு உங்களுக்கு பெரிய எஃபர்ட்னே சொல்லலாம், உங்களோட பெரிய எஃபர்ட் அவங்களுக்கு ஓரளவு ஆறுதலா இருக்கு அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் நம்ம இந்த டைம்ல கண்டிப்பா நினைச்சுக்கலாம். சில செலிபிரிட்டிஸ் வந்து எனக்கு பிங்க் பண்ணி அவங்க அப்பா அம்மா கிட்ட என்ன பேச வைக்கிறேன், நீ அந்த கெட்டப்ல வா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் அதை பண்ணுவேன்னா இப்ப கொஞ்சம் சென்சிட்டிவா இருக்கு, கோர்ட்ல கேஸ் எல்லாம் இருக்குன்றதுனால நான் பண்ணுவேன்னா தெரியல. பட் அப்படி நான் பண்ணாலும் அதை நான் சோசியல் மீடியால போட்டு ப்ராப்ளம் எல்லாம் ஆக்க மாட்டேன். எனக்கு வந்து இந்த மாதிரி அவங்களோட செலிபிரிட்டிஸ் எல்லாம் கூப்பிட்டு போறேன்னு சொன்னாங்களே, இது தாண்டி வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயம் அவங்க செலிபிரிட்டிஸ் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா, எனக்கு ஒரு அக்காவை தெரியும், அவங்க சொன்னாங்க அவங்க அப்பா அம்மா உன்னை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, நீ தயவு செஞ்சு கீர்த்தனவா வராத, ஒரே ஒரு வாட்டி அவங்கள மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்குவா அப்படின்னு சொன்னாங்க. பட் இப்ப கொஞ்சம் அது சென்சிட்டிவான ஒரு விஷயமா இருக்கு, கோர்ட்ல கேஸ் எல்லாம் இருக்குன்றதுனால கொஞ்சம் செட்டில் ஆகட்டும், நான் உன்னை கண்டிப்பா பேச வைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சோ எனக்கு வந்து நான் அப்படி போய் நான் மீட் பண்ணாலும் நான் இதை வந்து வெளியில போட்டு பிரபலமாக்கி போட்டோ எடுத்து போறதால நான் கண்டிப்பா பண்ண மாட்டேன். இன்னொரு விஷயம் வந்து எனக்கு இப்போ வந்து நிறைய ரிக்வெஸ்ட் எப்படி வருதுன்னா, நீங்க அவங்க கெட்டப்லயே வந்து எங்ககிட்ட இன்டர்வியூ கொடுங்க, நாங்க எங்களுக்கு ஒரு நீங்க ரீக்ரியேட் பண்ணிட்டு எத்தனை இன்னொரு வாட்டி பண்ணுங்க லைவ்ல, இப்போ உங்களை நார்மல் ஃபேஸ் டு அந்த ஃபேஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நாங்க காட்டணும். பெரிய பெரிய யூடியூப் சேனல்ல இருந்து எனக்கு இந்த மாதிரி ரிக்வெஸ்ட் வருது, நாங்க உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வீடியோஸ் காட்டுறோம், உங்களுக்கு நீங்க வந்து சித்து மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்துட்டு அவங்க ரசிகர்களுக்கு ஒரு மெசேஜ் சொல்லுங்க இப்படின்ற மாதிரி தான் ரிக்வெஸ்ட் வருது எனக்கு. பட் நான் வந்து ரொம்ப தெளிவா இருக்கேன், நான் அதை போட்டோஷூட் பண்றதுக்கு முன்னாடி தெளிவா இருந்தேன், ஏன்னா எனக்கு ரிப்பீட்டடா கேட்டுட்டு இருந்ததுனால இதுதான் முதல் இதுதான் கடைசின்றது தான் நான் தெளிவா இருந்தேன். இப்ப அது இன்னும் ஸ்ட்ராங் ஆயிட்டேன் நான், எனக்கு கேட்கறவங்க கிட்ட எனக்கு எவ்வளவு பெரிய வாய்ப்பா இருந்தாலும் நான் சொல்லிட்டேன், நான் ஸ்கிரீன்ல இதுக்கு மேல சித்துவா அப்பியர் ஆகவே மாட்டேன், நான் கீர்த்தனாவா தான் வருவேன். ஏற்கனவே மக்களுக்கு வந்து நான் அந்த மாதிரி போட்டோஷூட் பண்ணதுக்கு பாதி பேர் கொந்தளிச்சிட்டு இருக்காங்க, இன்னும் கொஞ்சம் எரியற நேரத்துல போய் எண்ணெய் ஊத்துற மாதிரி நான் வரவே மாட்டேன். ஆன் ஸ்கிரீன்ல வந்துட்டு நான் அதை போட்டோஷூட் பண்றதுக்கு முன்னாடியே சித்து நான் மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிட்டேன், இதுதான் முதல் இதுதான் கடைசி. சரி எல்லாரும் சொல்றாங்க அவங்கள மாதிரி இருக்கும், ஒரு வாட்டி நம்ம பண்ணி பார்க்கலாம் எப்படிதான் இருக்கும்னு நம்மளும் பார்க்கலாம்னு ஒரு ஆசையில ஒத்துக்கிட்டேன், அவ்வளவுதான். சோ அது பண்ணியாச்சு முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேல என்ன வந்து நிறைய பேர் வர்ற ரிக்வெஸ்ட் எல்லாமே எனக்கு அதே மாதிரி வருது, நான் இப்ப பேசினா அது நீங்க அவங்கள மாதிரி பேசுறீங்கன்னு சொல்றாங்க, நான் பிறந்ததுல இருந்து இப்படிதான் பேசுறேன், பிறந்ததுல இருந்து என் வாய்ஸ் இப்படிதான் இருக்கு, இப்ப போய் உங்க வாய்ஸ் அது மாதிரி இருக்கு அப்படி சொல்றாங்க. சோ என்ன பண்ணாலும் ஒரு வித கம்பாரிசன் இருந்துகிட்டே இருக்கிறதுனால எனக்கு ஐ வாண்ட் டு கீப் ஃபுல் ஸ்டாப் இதுக்கு. அதனால நான் ஆன் ஸ்கிரீன் இதுக்கு மேல நான் சித்துவா எங்கேயுமே அப்பியர் ஆக மாட்டேன். அவங்க அஃப்கோர்ஸ் அவங்க பேரண்ட்ஸ்க்கு அவங்க ஃபேன்ஸ் எனக்கு மெசேஜ் பண்றவங்க கிட்ட ரொம்ப உடஞ்சு போயிருக்கவங்க கிட்ட நான் பேசிட்டு தான் இருக்கேன். பட் அது எதுவுமே நான் பிரபலம்லாம் படுத்தல, அவங்க கிட்ட போய் நீங்க ஷேர் பண்ணுங்க அப்படி சொல்ல, நான் ஜென்ரலா ஒரு ஹியூமன் பீயிங்கா இல்லப்பா அழாதீங்க, சூசைட் பத்திலாம் யோசிக்காதீங்க, உங்க சித்து உயிரோட இருந்தா அவங்க இதை விரும்புவாங்களா அப்படின்ற மாதிரி தான் நான் ரிப்ளை பண்றேன். நான் எப்பவுமே அவங்க கிட்ட பேசுவேன், ஏதோ ஒரு சந்தோஷம் யாருக்கோ ஒருத்தருக்கு என் மூலியமா கிடைக்குதுன்னா அது எனக்கு சந்தோஷம். நான் எப்பவுமே அவங்க கிட்ட பேசுவேன், அவங்க என்ன உடனே ஃபாலோ பண்ணணும், எனக்கு வந்து என்ன ஷேர் பண்ணணும், நான் ஒர்க் பண்றதுன்னு என்ன தாட்டையில் அவங்க என்ன ஃபாலோவே பண்ணலனாலும் சரி, யாராச்சும் என்கிட்ட வந்தாக்கா எனக்கு முல்லை மிஸ் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு நம்ம சொன்னாங்கன்னா, நீங்க ஃபீல் பண்ணாதீங்கடா அவங்க உங்க கூட தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் நான் ரிப்ளை பண்ணிட்டு இருக்கேன் இவ்வளவு நேரம். சோ இதுக்கு மேலும் நான் அதை கண்டினியூ பண்ணுவேன். நன்றி நீங்க நினைக்கிறது, அதாவது ஓன் ஐடென்டிட்டியா இருக்கட்டும் எல்லாமே வந்து அந்த அதை நோக்கி ஃபாலோ பண்ணி அதுக்கான அந்த சக்சஸ் நிச்சயமா வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எங்க எல்லாருக்கும் இருக்கு. அண்ட் அதோட ஒரு முதல் படி உங்களோட எஃபர்ட்ஸ்க்கு இந்த பாராட்டுகள் கண்டிப்பா எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. சோ அதுக்கும் வந்து முழுக்க முழுக்க உங்களோட ஒரு முயற்சி தான் காரணம்.
சோ இது எல்லாமே வந்து கூடிய சீக்கிரம் நிறைவேறும். நீங்க ஆசைப்படுறது கண்டிப்பா அந்த பிரேக் கூடிய சீக்கிரம் கிடைக்கும். ஒரு சின்ன ஒரு இதுதான் இது. ரொம்ப நன்றி. கண்டிப்பா ஒரு பாசிட்டிவ் நோட்டோட தான் ஆரம்பிச்சோம், பாசிட்டிவ் நோட்டோடய முடிக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது சந்தோஷமா இருக்கு. Thank you, Kirtana. Very all the best. Stay safe. Thank you, Jitu. All the best. Good luck to your team also.